நம் உடம்பே நமக்கு பகை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு கோபமே பகையா இருக்கு. இந்த பகையை ஒழிச்சிடணும்னா நமது உடம்பே நமக்கு பகையா இருக்கும். பேசுவது அருளுடைமை, துறவுக்காக பேசிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பே நமக்கு பகையா இருக்கு, என்ன செய்யறதுன்னா அந்த பகையை உடைத்திருவதற்கு அருள் வேண்டும். எந்த பகையை? இந்த உடம்பு. மற்ற பகையை பற்றி அவசியம் இல்லை, அதை பற்றி ஆசான் பார்த்துக்கிறான். எவன் எது நினைச்சாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கவலையே பட மாட்டான். அருள் உனக்கு அந்த வல்லம் இருக்கு. நமக்கு பகையா இருப்பது ரொம்ப உடம்பாச்சே, நமக்கு வளம் பகையா இருப்பது கோபமாச்சே, இருந்து எப்படி விடுபடுதுன்னா அதுக்கு ஆசி வேண்டும். நமது உடம்பு பகையை நாம் உடைச்சிடும். இந்த பகை மற்ற பகையெல்லாம் உடைச்சிடலாம், அதை பற்றி கவலைப்பட முடியல. இந்த இந்த ஈரோடு 14 லோகத்தில் இருக்கிற எவனாக இருந்தாலும் நம்ம இது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பகையாக இருக்குது, நம்ம உடம்பாக இருக்கு, நிறைய வருதே, நாளுக்கு நாள் உடம்பு உடந்துக்கிட்டே போகுதே, பரணம் படம் உட்படுறோமே, என்னைக்கு ஒரு நாள் செத்து தான் போவோம். இருந்து விடுபட வேண்டும். இந்த பகையை உடைத்ததுக்கு அருள் வேண்டும். அது இருந்தால் தான் இந்த வெல்ல முடியும். இந்த அதான் வல்லுவன் சொன்னால் செல் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். அந்த அருள் செல்வத்தை பெற்றுக்கணும் மக்கள் தான் ஆன்மாவை பற்றி அறிவார்கள். ஆன்மாவை பற்றி அறிந்தால் உடம்பை பற்றி அறிவார்கள். உடம்புக்கு உடம்பால் வந்த கேடா உயிருக்கு, உயிருக்கு வந்த உயிரால் வந்த கேடா உடம்புக்குன்னா உடம்புக்கு என்ன செய்யும்? உயிர் என்ன செய்யும் பாவம்? அது பல கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கு. இந்த உடம்பு செய்கிற பாவம், இந்த உடம்பு புலால் உண்ணுதல், புல்லா காமி வரி அடாது செய்யும். இந்த உடம்பு செய்த பாவம் உயிரை பாதிக்கும். அப்போ உடம்பை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? உயிருக்கு ஆக்கம் வேணும் ஐயா, உயிருக்கு ஆக்கம் வேண்டும். என்ன செய்யணும்? இந்த உடம்பு கொண்டு, இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். இது அருள் செல்வம் பெறுகின்றவுடைய தன்மை. இந்த உடம்பு கிடைத்திருக்கு, நோயில்லா உடம்பு, நல்ல கல்வி, நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த உடம்பு துணை கொண்டு அறப்பணி செய்ய வேண்டும், கை கூப்ப வேண்டும், வணங்க வேண்டும். தலை வணங்குகிறோம், தலைவனை வணங்குகிறோம், கை கூப்புறோம், அன்னதானம் செய்கிறோம். அப்போ இந்த உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ளலாம். சரி, உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிடலாம். அறப்பணி செய்ய செய்ய உடம்பு துணை இல்லாமல் சேர்ந்து, இந்த உடம்பு துணை இல்லாமல் இந்த நோயில்லா உடம்பு, வறுமையில்லா வாழ்வு, ஆந்தி சிந்திக்கு சிறப்பறிவு எல்லாம் இருக்குது. இதை துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். உயிருக்கு ஆக்கம் தேடினா என்ன ஏற்படுனா உயிர் உடம்பை விட்டு நீங்காது. அருள் உள்ளவனுக்கு உடம்பை விட்டு உயிர் நீங்காது, மற்றவராலும் நீக்க முடியாது. இவனுக்கும் அருள் உள்ளவனுக்கும் உடம்பை விட்டு உயிர் நீங்காது. உடம்பு உயிர் என்ன ஆகுனா, இப்போ நமக்கு எப்படி இருக்குது? உடம்பு உயிர் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. உடம்புக்கு உயிருக்கு சம்மந்தம் இல்லை. ஞானிகள் என்ன செய்கிறான்? இந்த உடம்பு மூச்சு காட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, மூச்சு காட்டு தான் ஆன்மாவே இருக்குது. அந்த ஆன்மாவை பிடித்து, ஆன்மா ஏக்கத்தை பிடித்து புருமத்தை செலுத்தி விடுகிறான். செலுத்தி விட்டால் உடம்பு உயிர் ஒன்றாயிருக்கு. அவன் அந்த அந்த உடம்பும் உயிரும், உடம்பும் உயிரும் ஒன்றுபடுகின்ற இடம். இப்போ ஓடுகின்ற காற்று, இந்த காற்றை பொறுமை செலுத்தி வைத்து விட்டால் உடம்பு உயிரும் ஒன்றுபட்டு விட்டது, அவனுக்கு சாவு இல்லை. இந்த வாய்ப்பு எப்போ இருக்கும்? அருட்செல்வம் உள்ளவனுக்கு தான் அந்த வாய்ப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.